வணக்கம் நேயர்களே, நாம இப்ப எங்க இருக்கேனா, எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா, நம்ம தாமிரபரணி ஆற்றின் புதிய நவீன பாலத்துல தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். அதாவது என்ன சொல்ல போனா, இன்னைக்கு வந்து ஜனவரி 25 வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வாக்காளர் தினமானது 1950 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி 25 நாள் ஒவ்வொரு மனிதனும் வாக்களிக்கும் நோக்கத்துக்காக இந்த வாக்களிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. வாக்களிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லணும்னா, ஒவ்வொரு மனிதனும் வாக்கு ஓட்டு உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முகாமினை வைத்துள்ளார்கள். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் எப்படிலாம் ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு பக்குவமா அப்படி எப்படி வச்சுட்டு போயிருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு திறம்பட செஞ்சிருக்காங்க. நம்ம திருநெல்வேலி பகுதியில் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாருமே இதில் பங்கெடுத்து இதை செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 25 நாள் எப்பொழுதுமே இந்த வருடம் மாறாமல் வாக்காளர் தினம் வாக்காளர்களுக்கு ஒரு ஊக்குவித்தல், அப்புறம் வாக்காளர்கள் புதிய சேர்க்கை, வாக்காளர்கள் இப்படிலாம் ஓட்டு உரிமை ஓட்டு போடணும், ஒரு 18 வயது நிரம்பிய மனிதர்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜனவரி 25 வாக்காளர் தினமானது. இது இந்திய அளவில் இந்த வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா, எழுவீர், வாக்காளராக இன்றே பதிவு செய்வீர் அப்படிங்கிற ஒரு பதிவை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேசிய கொடியோட இதை வச்சு ஓட்டு எல்லாரும் ஓட்டு போடணும், நேஷனல் ஓட்டர் டே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான இதை பார்த்தீங்கன்னா, வாக்குரிமை நமது அடிப்படை உரிமை, அதாவது ஒவ்வொரு மனிதனும் வாக்களிப்பது உரிமை என்பதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷுவலும் கொண்டு வச்சுருக்காங்க. மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் இங்கே அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நிறைய இந்த பாலம் ஃபுல்லும் கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சொற்கள் எல்லாம் பதிச்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கு தக்கன இந்த குடைகள் அமைத்து மனிதர்கள் உட்காரும் வண்ணமாக பதிவு செஞ்சுட்டு வராங்க. இது போக நம்ம பலூனில் கட்டி கூட தமிழ் ஓட்டர் டே அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, தமிழ்நாடு ஓட்டர் டே அப்படின்னு வச்சுருக்காங்க. மேலும் மேலும் சிறப்புகளை பற்றி ஒவ்வொரு தொகுப்பாலும் பார்ப்போம். ஃபுல்லும் நம்ம இப்போ இன்றைக்கி இதை பற்றி நம்ம எண்டு டு எண்டு ஃபுல்லும் நம்ம என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லும் ஒரு ஃபோக்கஸ் எடுத்து பார்ப்போம். வாங்க, இதை பார்த்தீங்கன்னா, வாக்களிப்பது ஜனநாயக கடமை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் வாக்களிப்பது என்பது முக்கியமான ஒரு பங்காக தான் இந்த இடத்துல ஃபுல்லு வச்சுருக்காங்க. வாக்களிப்பது நமது வாழ்வுரிமை, ஒவ்வொரு 18 வயது நிரம்பிய மனிதர்கள் எல்லோருமே வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பது என்பது இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு சட்டமாக வச்சுருக்காங்க. இதை தான் ஃபுல்லுமே சைடு ஃபுல்லாக பார்க்குறோம். ஜனவரி 25 இந்திய தேசிய வாக்காளர் தினம் என்பதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் 100%, அதாவது 100% வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகா, எவ்வளவு அழகா இந்த வாக்குகளை பத்தி எவ்வளவு அழகா மென்ஷன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அழகா ஆர்ட்ஸ் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அழகா சூப்பரா செதுக்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு மரம் போன்ற அமைப்பை கையால செஞ்சு
பையன் வச்சு அழகாக வச்சுருக்குறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இந்த எலெக்ஷன் போர்டோட அந்த எலெக்ஷன் இதோட போர்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா இந்த எம்பிடி இந்து காலேஜ் அப்படிங்கிறது, இந்த எம்பிடி காலேஜில் உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. எப்படி ஓட்டோட இது மிஷினு, அதுக்கப்புறம் எப்படி ஓட்டு அடிக்குது எப்படிங்கிறத அழகாக சூப்பராக செஞ்சுருக்குறாங்க. இது எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜோசப் காலேஜ் தான் அந்த இதாக செஞ்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக பார்ப்போம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கால் உடஞ்சி இருக்கிற மனுஷன் கூட வாக்களிக்கிறதுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு வச்சுருக்குறாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது கூட ரொம்ப அழகாக இருக்குது. மணி இதெல்லாம் இது பண்ணிவிட்டு மணியெல்லாம் நம்ம வாங்கி ஓட்டு போடக்கூடாது. நம்ம ஓட்டுங்கிறது ஓட்டை யாரும் விற்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓட்டு என்பது தனிப்பட்ட உரிமை, அதை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. யாரும் ஓட்டுக்காக யார்ட்டுமே காசு வாங்கி அந்த ஓட்டுகளை இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக அதில் போட்டிருக்காங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது எந்த காலேஜ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீ சாரதா காலேஜ் பண்ணியிருக்காங்க. உமன் அதாவது ஒரு பெண் தான் இதை பண்ணியிருக்காங்க. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. ரொம்ப இதில் ரொம்ப மெனக்கெட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பார்க்கவே ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் ரெஸ்பெக்ட் பை ஓட்டு, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உரிமையான அந்த ஓட்டே ஆகணும், விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. இது எந்த காலேஜ் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீ சாரதா காலேஜ். டிபார்ட்மெண்ட் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ். சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு மரத்தில் அப்படியே ஒரு அழகாக இந்த எலெக்ஷனோட இதை வச்சு அழகாக செஞ்சுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. முந்திலாம் இப்போ தான் எலெக்ஷனுக்கு உள்ள மிஷின்லாம் வந்திருக்கு. முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்மே உண்டு, அந்த பாக்ஸில் நம்ம அந்த உண்டியலுக்கு போடுற மாதிரி நம்ம ஓட்டை அடித்து போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து பழைய பக்குவமாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஒரு ஜாதி மதம் இனம் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் மீறி எல்லா மனிதர்களும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பராக இந்த இதை பண்ணியிருக்கிறாங்க. தினத்தரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முத்துசாமியுடன் ஜின்னா.